நீ சாப்பிடுமா? தரக்கு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? நீங்க நிறுத்த மாட்டீங்களா? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க. எதுக்கு இப்ப பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? குழந்தை ஆசைப்படுறாள்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தேவையே இல்லையே. இத பாரு கண்ணம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா. இத பாருங்க, குழந்தைய என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, அதோட பேசாம இருக்கணும். சும்மா சும்மா குறுக்க வந்து இது சரியில்லை அது சரியில்லை, இது கொடுக்க கூடாது அது கொடுக்க கூடாதுன்னு எடுத்து சொல்லக்கூடாது. நீ லக்ஷ்மிக்கு அம்மானா, நான் லக்ஷ்மிக்கு அப்பா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு டாக்டர். ஒருவேளை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவளுக்கு சளி பிடிச்சாலோ, இல்ல இருமல் வந்தாலோ, இல்ல ஃபீவர் வந்தாலோ, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க ஒரு ஐஸ்கிரீம் இல்ல, இன்னும் நாலு ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிடுவோம். சூப்பரா சொன்னீங்கப்பா. பாப்பா எனக்கு மா, உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா அப்பா கிட்ட கேளு, அவர் வாங்கி தருவாரு. ஐஸ்கிரீம் வழி போயிடுச்சுனா கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு ஐஸ்கிரீம் கூட இருக்கு, இந்தா சாப்பிடுறியா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு நீ திரும்ப வீட்டுக்கு தான் வரணும், அப்ப வச்சுக்கறேன் டி. உன்னே பாப்பா பாப்பா எனக்கு தொங்கு குட்டி.